வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னைக்கு நம்ம ஜூலை 5ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாளைக்கு நம்ம சேனல்ல 4 மணி நேர மாரத்தான், 9 டு 1 வரை. ஸோ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ குவஸ்டின்ஸ் தான் கொண்டு வருவோம். எந்த அளவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜாக்சன் அண்டர் ஸ்கோர் சிடபிள்யூஜே காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 999க்கு அவைலபிளாக இருக்குது, லைஃப் டைம் வேலிடிட்டி. நியூ ஸ்பெஷல் பிடிஎஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 999க்கு அவைலபிளாக இருக்குது. பேங்கிங் அவனஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 199க்கு அவைலபிளாக இருக்குது. மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 499க்கு அவைலபிளாக இருக்குது. பிகினர்ஸ் பண்டில் 125க்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ஜாக்கி பிராக்கி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் தினமும் எனக்கு 100 மெசேஜ் வரும். நான் எப்பயுமே நைட்டு தான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லை கேப் கிடைக்கிற நேரத்தில் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நீட் இருக்கு, உடனடியாக வந்து ஒரு தகவல் ரிப்ளை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மெசேஜே திரும்ப ஒரு தடவை போட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன், சரிங்களா? கிளியரா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, அப்பாயின்மெண்ட்ஸ். சதீஷ் அக்னிகோத்ரி அப்படின்ற பர்சன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிட்டெடுக்கு மேனேஜிங் டைரக்டரா போட்டிருக்காங்க, சரிங்களா? இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மெகா ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல, சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவரை எம்டியா போட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NHSRCL போட்டிருக்காங்க. இவர் சிவகார்த்திகேயன் அடி அக்னிகோத்ரி அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் பார்த்தீங்களா படத்துல, அது ரயில் நின்று தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி இந்த கிளியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NHSRCLோட சேர்மன் சுனித் சர்மா ஹெட்குவார்டர்ஸ் நியூ டெல்லி. ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா சம்புநாத் ஸ்ரீவஸ்தவா பார்த்தீங்கன்னா வந்து இஃப்னாவோட சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அடுத்து சமிட்ஸ், ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா வந்து 17th வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் செர்விக்கல் பேத்தாலஜி அண்ட் கோல்போஸ்கோப்பியை வந்து அட்டன் பண்ணியிருக்காப்ல, சரிங்களா? இதற்கு ஒரு தீமும் கொடுத்துருக்காங்க அந்த வேர்ல்டு காங்கிரஸ், எலிமினேட்டிங் செர்விக்கல் கேன்சர் கால் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹர்ஷ்வர்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா 2030க்குள்ள டார்கெட் வச்சுருக்கோம், செர்விக்கல் கேன்சரை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்லேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க யாருன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் கோல்போஸ்கோபி அண்ட் செர்விக்கல் பேத்தாலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இது என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கு பிற்காலத்தில் யூஸ் ஆகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ ஹியூமன் யூட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, யூட்ரஸையும் வெஜினாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த இடத்த தான் வந்து செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செர்விக்ஸில் வந்து கேன்சர் ஏற்படும் கேர்ள்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ அந்த கேன்சருக்கு பேர் தான் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால தான் வந்து இந்த செர்விக்கல் கேன்சர் ஏற்படுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இதை பற்றி தெரியுதுனால தப்பு இல்லையே, ஐயோ ஜாக்சன் சார் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கும் நாளை கல்யாணம் ஆகும், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம தான் நம்ம பொண்டாட்டிகள்லாம் பாதுகாத்துக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் செர்விக்கல் கேன்சர். யூட்ரஸ்க்கும் வெஜினாவுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடத்துல செர்விக்ஸ் இருக்கும், அந்த செர்விக்ஸை தான் அந்த செர்விக்ஸில் ஏற்படுற கேன்சர் தான் செர்விக்கல் கேன்சர். ஸோ அதை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த வேர்ல்டு காங்கிரஸ் மீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக எண்டோஸ்கோப்பினா என்ன? எண்டோஸ்கோப்பினா நம்ம என்னது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைப்பு மாதிரி தொண்டையில் விட்டு வயிற்றில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, தெரியுமா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அதுதான் எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோல்போஸ்கோப்பினா அந்த யூட்ரஸில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு வச்சு செக் பண்ணுவாங்க, அதுதான் கோல்போஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இதுதான் இந்த நியூஸு. யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா சாந்தினி சவுக் நியூ டெல்லி. இந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நானுமே சிரிப்பேன், ஏய் என்னடா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா ஸ்கூலில், ஏய் நாங்களாம் குட் பாய். தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா WHO குளோபல் டியூபர் க்ளோசிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதை மாதிரி ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா 74th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அடுத்து யூனியன் மினிஸ்டர் பிரகலத் சிங் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்ஸோட 6th மீட்டிங் கல்ச்சரல் மினிஸ்டர் மீட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. இந்தியா தானே இப்போ பிரிக்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசம் பிரகலத் சிங் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6th பிரிக்ஸ் கல்ச்சரல் மினிஸ்டர் மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறாரு, அவர் தான் சேர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஸோ பிரிக்ஸோட அப்ரிவேஷன் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு தீமு கீழே கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்,
சரியா அப்படி இப்படிலாம் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, பாண்டிங் அண்ட் ஹார்மோனிங் கல்ச்சரல் சினர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசமோட மினிஸ்டர் பிரகலத் சிங் பட்டேல் அவரோட கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா தாமோ எம்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசண்டாக G20 டூரிசம் மினிஸ்டர் மீட்டிங் வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கான 4th நியூஸ், 4th லைன், SFR கோபாலகிருஷ்ண காந்தி அப்படின்ற ஒரு புக்கை வந்து வேணு மாதவ் கோவிந்தும் ஸ்ரீநாத் ராகவனும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எழுதியிருக்காங்க. காந்தியோட பேரன் தான் இவர், கோபாலகிருஷ்ண காந்தி. சரிங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்திருக்காப்ல, அப்புறம் அவர் ஒரு டிப்ளமேட்டு, இப்படி நிறையா விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அவரை பற்றின ஒரு புக்கு, அவருக்கு நிறையா பேர், அதாவது அவரை பற்றி நிறையா பேர் நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவரை பற்றி நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு 26 எஸ்ஏயாக சேர்த்து இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4th லைன், சரிங்களா. ஸோ லயன்கிட்ட சீண்டாதீங்க வேணும்னு, கோவிந்தா ஆயிரும், இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ ஆல புக் கம்பெனி தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா, டான் மெக்மில்லன் பார்த்தீங்கன்னா வந்து நாத்துரம் கோட்ஸே பயோகிராஃபி அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை எழுதுறது தாவல் குல்காரணி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காந்திய பேரனை பார்க்கும்போது காந்திபோட புக்கையும் பார்க்கணும்ல, அதனால தான் இது ரீசன் நியூஸ். அடுத்து கவிதா ராவோ, கவிதா ராவோன்றவங்க ஒரு நியூ புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லேடி டாக்டர்ன்னு சொல்லி. அந்த புக்கை வந்து அவங்க தான் வந்து எழுதுறாங்க, கவிதா ராவோ. சரிங்களா, அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் இன் மெடிசன், அதாவது ஃபஸ்ட்டு உமன்லாம் வந்து மெடிசன் படிச்சிருப்பாங்களே, அப்போ அவங்க எப்படி ஒர்க்கையும் ஃபேமிலியையும் வந்து பேலன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றின ஒரு புக்கு தான் இது. ஸோ லேடி டாக்டரை பற்றி கவிதையாகவே கவிதா ராவோ எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெஸ்ட்லேண்ட் பப்ளிஷிங் அவங்க தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசண்டாக பார்த்தீங்கன்னா டியூட்டி சன் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வந்து சுந்தீப் மிஸ்ரா எழுதியிருக்காரு, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அந்த புக்கை ரீசண்டாக ரீசன்ட் நியூஸாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் த செகண்ட் மோஸ்ட் வேல்யூடு பப்ளிக் லெண்டர், அதாவது பப்ளிக் லெண்டர்லேயே வந்து இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க, அதுதான் இழுத்து முற நிலையில் இப்போ இருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ப்ரைவேட்டாக வந்து மாற்றுறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து ரீசெண்டாக நித்தி ஆயோக் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா, ஸோ இவங்க தான் செகண்ட் மோஸ்ட் வேல்யூடு பப்ளிக் லெண்டராக பார்த்துக்கோங்க. நல்லா லென்ட் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருங்க அடைக்கிற அளவுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்குது SBI அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 crore இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை மாதிரி PNB தான் வந்து அடுத்த பிளேஸில் இருக்காங்க, யாருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ்க்கு அடுத்த பிளேஸில் 46411 crore அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. BOB பார்த்தீங்கன்னா 44112 ஃபோர்த் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான பேங்கிங் அவேர்னஸே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்னா என்ன அப்படின்னா, ஸோ கொஞ்சம் பொறுமைக்காருங்க, கடைசியாக சொல்லித்தரேன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ IOBயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, MD&CEO பார்த்தா பிரதீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எர்ரூட் லான்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்ட் கார்டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யங் ஜென்ரேஷன். இந்த யூத்தெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆமினி கார்டு. சரிங்களா, ஆமினி கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமினி கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால ஃபிசிக்கலாக கேஷ் எடுக்க முடியாது, பட் அந்த கார்டை யூஸ் பண்ணி அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும், டேப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வேலையை மட்டும் பார்த்துக்க முடியும். அதுதான் இந்த ஆம்னி கார்டு. ஏடிஎம்மில் போட்டு ஃபிசிக்கலாக எடுக்க முடியாமல் அதை இந்த இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்க, அந்த POS மெஷின் வச்சுருப்பாங்க, அதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம், டேப் மெஷின் வச்சுருப்பாங்க, அதில் டேப் பண்ணிக்கலாம், அந்த யூசேஜுக்கு மட்டும் உள்ள கார்டு தான் இந்த ஆம்னி கார்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆம்னி ப்ரீபெய்ட் கார்டை வந்து யங் ஜென்ரேஷனை காண்டி எர்ரூட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். எர்ரூட் டெக்னாலஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டா UP அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. MD&CEO சஞ்சீவ் பாண்டே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து IDBயும் LIC பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் கிஃப்ட் கார்டுக்காண்டி ஒரு கொலாபரேஷன் வச்சாங்க. RBI பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஈரோடுக்கு ஆமினி காரில் ஏறி யங்ஸ்டர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கான க்ளூ. அடுத்து அதாவது LIC வேலை பார்க்குறாங்களே
அவங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 60 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிட்டாங்க, 62 வயசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் எங்களை மாதிரி யூத்தெல்லாம் என்ன செய்கிறது அப்படியே ஓடிடவா நம்ம கேட்க தோணும். இந்த பேங்க் எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை கூட்ட மாட்டாங்க, ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட்டுறாங்க. அப்போ 2 வருஷம் நமக்கு வேகன்சி வராமல் தவிச்சுக்கிட்டே கிடப்போம். 60 வயசுக்காரர்கள் ரிட்டையர் ஆகாமல் இன்னும் 2 வயசு ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ 2 வருஷமாக வேகன்சி வராமல் இருக்கும், அப்படி தானே? ஸோ பார்த்துக்கோங்க, இது எந்த அமெண்ட்மெண்ட்டு கீழே, எந்த ஆக்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் ரெகுலேஷன் ஆக்ட் 1960 கீழே தான் இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்ஐசியோட சேர்மன் எம்ஆர் குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி சாரல் பென்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை மாதிரி இபிஜிஎஸ் அப்படின்னு ஒரு ஐடி பிளாட்ஃபார்ம், அந்த வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் என்ன கமெண்டில் கூட இன்ஸ்டாகிராமில் திட்டியிருக்காங்க, சார் என்ன சார் எங்களுக்கெல்லாம் 30 வயசு ஆக போகுது, எங்களுக்காண்டி நீங்கள் போராட மாட்டீங்க, நான் போய் எங்கேயா போராட, என்னால் முடிஞ்சது யூடியூப்பில் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும், இப்படி ஒரு குரூப் இருக்குது எல்ஐசி இதுக்கெல்லாம் சி பேங்க் எக்ஸாம்க்கெலாம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது, அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை யார்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லுங்க, உங்களுக்காண்டி போய் நான் சண்டை போடுறேன், அதுக்கு மேலே ஒரு மனிதனால் இதுதான் பண்ண முடியும். நிறைய பேர் திட்டியிருக்காங்க, சார் எங்களுக்கு 30 வயசு ஆக போகுது, எங்களுக்காண்டி நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நானாயா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நான் என்ன சிவாஜி பண்ண முடியும்? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எந்த போராட்டத்துக்குனாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன்காண்டி நான் வருவேன், சரிங்களா? ஆல்ரெடி நான் இதற்காண்டி வீடியோவும் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், கிளியரா? அடுத்து இந்தியன் ஆர்மி சீஃப் வந்து இத்தாலியோட, அதாவது ஒன்றுமே இல்லையா, இந்த வேர்ல்டு வார் டூவில் பார்த்தீங்கன்னா இத்தாலிக்காக சேர்ந்து போராடுறதுல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் 5000 பேர் வந்து இறந்துருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்காண்டி ஒரு மெமோரியல் பார்த்தீங்கன்னா வந்து இத்தாலியில் வந்து வைக்கிறாங்க. அதை இனாகிரேட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி சீஃப் ஜென்ரல் எம்எம் நாரவானே வந்து போயிருக்காப்ல, சரிங்களா? இத்தாலிக்கு, ஓகேவா, யூகேக்கும் போகிறாப்ல, அப்படியே இத்தாலியில் அந்த மெமோரியலை இனாகிரேட் பண்ணுறாப்ல, சரிங்களா? இதுதான் நியூஸு. ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் எம்எம் நாரவானே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, இத்தாலியோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா செர்கியோ மேட்ரல்லா, கேபிட்டல் ரோம், கரன்சி யூரோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா நார்த் சிக்கிமில் ஃபஸ்ட்டு சோலார் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து இந்தியன் பான் சிரிஷா பண்ட்லா 2வது இந்தியன் ஆர்ஜின் உமனாக ஸ்பேஸுக்கு பறக்க போகிற ஒரு பெண்மணி, ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்க, சரிங்களா? ஆந்திர பிரதேசத்தில் பானாகி 4 வயசு வரை அங்கே இருந்து அப்புறமா ஃபாரினில் போய் செட்டில் ஆகி இப்போ சிரிச்சுக்கிட்டே பண்ணு சாப்பிட்டுக்கிட்டே சிரிஷா பண்ட்லா எங்கே போகிறாங்க, ஸ்பேஸுக்கு போகிறாங்க, சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, பிஎஸ்எஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் விர்ஜின் கலாட்டிக் அப்படின்ற கம்பெனி பண்ணுறாங்க, சரிங்களா? அதோட ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன், சரிங்களா? ஸோ அந்த கம்பெனி மூலியமாக ஸ்பேஸுக்கு வந்து பறக்க போகிறாங்க சிரிஷா பண்ட்லா, 2வது பெண்மணி இவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பறந்தது கல்பனா சாவ்லா, எல்லாத்துக்குமே அது தெரியும், சரிங்களா? இந்தியன் பார்ன் உமன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரீசெண்டாக டிசேபிள்டு அஸ்ட்ரானட்டை வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இவங்களை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பண்ணு சாப்பிட்டுக்கிட்டே ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க, அதுதான் உங்களுக்கான க்ளூ. அடுத்து அதாவது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மொபைலில் நீ ஆன்லைன் கிளாஸ்லலாம் கிழிச்சது போதும், அவங்க ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கவே மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சேட்டலைட் டிவி வழியாகவே வந்து கிளாஸ் ரூம்ஸை கொண்டு வரணும், ஒன்றுமே இல்லை. கல்வி சேனல் பார்த்துருக்கீங்களே, நிறைய படிப்புக்காண்டி கல்வி சேனல், கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சேட்டிலைட் டிவி கிளாஸ் ரூம் வந்து நிறையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இஸ்ரோட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு அப்ரூவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சேட்டிலைட் டிவி கிளாஸ் ரூம்ஸ் வந்து இந்த கோவிட் லாக்டவுன்னால் வந்து மக்களுக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வினய் சாஸ்திரபுதே, அவங்க தான் இதோட ஹெட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஸ்ரோவோட சேர்மன் கே சிவன், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு கர்நாடகா, எஸ்டாப்ளிஷ் 1969 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இஸ்ரோவும் என்ஓஏஏயும் சேர்ந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் சிஇஓஎஸ் கோஸ்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதாவது இந்த கோவிட் வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல,
அதை ட்ரையல் பார்க்கறதுக்கு அதை பற்றின ரிப்போர்ட்டு சர்டிஃபிகேட்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு லேப் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? சென்ட்ரல் ட்ரக் லேபார்ட்டரி கஷாவுலி ஹிமாச்சல் பிரதேசில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேபு திரும்ப கொண்டு வராங்க. எங்கே? புனேயில் ஒன்று, ஹைதராபாத்தில் ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் நிறைய காசு குமிஞ்சிருக்குமா இல்லையா அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இதை செட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கொரோனா வேக்சின் காண்டி 20 பில்லியன் கொடுக்க போகிறதா வந்து தகவல். சரிங்களா, இதுதான் ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அம்பாசடர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்றுமே இல்லை, இந்த சிபிஎஸ்இ டீச்சர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த ஆன்லைன் எஜுகேஷன்லாம் எப்படி டீச் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சிபிஎஸ்இ டீச்சருக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. இதுக்காக ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சிபிஎஸ்இயும் ஒரு டைஅப் வச்சுருக்காங்க இந்த ப்ரோக்ராம் காண்டி. கிட்டத்தட்ட 50,000 ஸ்கூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இதை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி டீச் பண்ணுறது, சரிங்களா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி டீச் பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி. சரிங்களா, ஸோ சிபிஎஸ்இயோட சேர்மன் மனோஜ் அகுஜா, ஹெட் ஆஃபீஸ் டெல்லி, எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க், கான்ஸ்டன்சி ஹரித்வார், உத்தரகாண்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ என்பிசியும் சேர்ந்து கிளாஸ் சிக்ஸ்த்துக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நபார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் காண்டி, 20 ரோடு ப்ராஜெக்ட் காண்டி ஒடிசாக்கு 388 கோடி வந்து கொடுத்துருக்காங்க ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு கீழே. இதை பற்றி நிறையா தடவை பேங்கிங் அவேர்னஸில் டீச் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த 20 வில்லேஜில் ரோடு போடுறதுக்கும் 4 ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் காண்டி இந்த அமௌண்ட்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக், கவர்னர் கணேஷிலால், கேபிட்டல் புவனேஸ்வர், நபார்டோட சேர்மன் ஜிஆர் சிந்தலா, ஹெட்வாட்டர்ஸ் மும்பை. ரீசெண்டாக ஒடிசா பார்த்தீங்கன்னா வந்து ஆஷிர்வாத் அப்படின்னு சொல்லி ஆர்பன்ஸ் காண்டி ஒரு 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 பிளான் மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 1 ரேஸ், ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸில் மேக்ஸ் வெட்ஸ்டாப்பன் வின் பண்ணியிருக்காரு. இவர் யார்? ரெட்புல்ல ஓட்டுறாரு, நெதர்லாண்டை சேர்ந்தவர் தானே அவர், மார்க் வெட்ஸ்டாப்பன். நெதர்லாண்டை சேர்ந்தவர், ரெட்புல் காண்டி ஓட்டுறவர். அதாவது இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு இது 5வது வின்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிரியன் கிராண்ட் பிரிக்ஸு, பிரெஞ்சு, மொனாக்கோ, எமிலியா ரோமாங்கா இதெல்லாம் வந்து இவர் வின் பண்ணியிருக்காப்புல. இப்போ 5வதா ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸையும் தட்டி சென்றிருக்காரு மேக்ஸ் வெட்ஸ்டாப்பன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மானா பட்டேல் அப்படின்னு சொல்லி குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்விம்மராக ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க யூனிவர்சாலிட்டி கோட்டாவில். அதாவது ஒரு 6 மாதத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் 2 பேர். அதில் மானா பட்டேல் குஜராத்தை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆல்ரெடி ஷாஜான் பிரகாஷ் கேரளாவை சேர்ந்த ஸ்விம்மர் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம், மானா பட்டேலும் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஹரி நட்ராஜனும் குவாலிஃபை ஆகிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து மித்தாலி ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டராக வந்து டாப் பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா, முன்னாடி இங்கிலாண்டை சேர்ந்த கேப்டன் சார்லட் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாப் பிளேஸில் இருந்தாங்க. சரிங்களா, இப்போ அந்த ஆல் அக்ராஸ் ஃபார்மட்னா எல்லா மேட்சும் எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டையும் சேர்த்து 10,273 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மித்தாலி ராஜ். இவங்க தான் இப்போ டாப் பிளேஸில் இருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே. அடுத்து ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா வந்து 17 வயசுலேயே வந்து எல்லா கிரிக்கெட்டு T20 ஓடிஐ டெஸ்ட் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. அஞ்சலி பாபுராஜ் வெல்கம், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. சரிங்களா, ஸோ அடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லையா, ஒரு கம்பெனியோட ப்ரெஷன்ட் ஷேர் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் சிடபிள்யூஜின்னு ஒரு கம்பெனி இருக்கியா, நம்மளோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஷேர் இருக்கு. சரிங்களா, நம்மளோட ப்ரெசன்ட் மார்க்கெட் ஒரு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபான்னு வச்சுக்குவோம். சரிங்களா, சிடபிள்யூஜியோட ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 ஷேர் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்,
மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ 10,000 என்னோட ஷேர், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட என்னோட கம்பெனி மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ன்றது ஒரு கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்து சில விஷயங்கள்லாம் கணிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ன்றது ஒரு கால்குலேஷன், சரியா? ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ், அதோட மல்டிப்ளை பண்ணுவாங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸை, சரிங்களா? ஸோ ஷேர் ப்ரைஸ், ஸோ அதுதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். உங்களுக்கு தெளிவாக இங்கே இருக்குது, மல்டிப்ளைங் த டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இவ்வளவு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இட் இஸ் த யூஸ்டு டு இன்வெஸ்டர். ஸோ கண்டுபிடிப்பு வரல, டப்புன்னு இங்கிலீஷ் வரல, இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான், சரியா? ஒரு கம்பெனி எவ்வளோ ரிஸ்கில் இருக்காங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அவங்களுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு பேர் தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அடுத்து ஸ்டாட்டிக், என்எச்எஸ்ஆர்சியலோட சேர்மன் சுனித் சர்மா, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஐஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, எம்டிஎன்சிஓ பார்த்த பிரதீம் சென்குப்தா, என்ரூட்டோட டெக்னாலஜி எம்டிஎன்சிஓ சஞ்சீவ் பாண்டே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நொய்டா யூபி, எல்ஐசியோட சேர்மன் எம்ஆர் குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, நபார்டோட சேர்மன் ஜிஆர் சிந்தலா, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, இந்தியன் ஆர்மியோட சீஃப் எம்எம் நாரவானே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, இஸ்ரோ சேர்மன் கே சிவன், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, சிபிஎஸ்இ சேர்மன் மனோஜ் அகுஜா, ஹெட் ஆஃபீஸ் டெல்லி, இத்தாலியோட பிரசிடென்ட் செர்கியோ மேட்ரல்லா, கேபிட்டல் ரோம், கரன்சி யூரோ, ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக், கவர்னர் கணேஷினால், கேபிட்டல் புவனேஸ்வர், எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க், அவரோட கான்ஸ்டன்சி ஹரித்வார் உத்தரகாண்ட், சாரி மக்களே, ஹெல்த் மினிஸ்டரோட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தன், கான்ஸ்டன்சி சாந்தினி சவுக் நியூ டெல்லி, கல்ச்சரல் அண்ட் டூரிசம் மினிஸ்டர் பிரகலாத் சிங் பட்டேல், கான்ஸ்டன்சி தாமோ எம்பி, சரிங்களா? அடுத்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் July 4. அடுத்து உங்களுக்கான ஆன்சர் ஆண்டி பல்மர். அடுத்து So baby wanna break, break my mail, break my heart. அடுத்து ஆன்சர் சேல். அடுத்து ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஃப்ரெஞ்ச் நேவி. அடுத்து ஸோ உங்களுக்கான ஆன்சர் அவ்வளோதான். ஸோ ரிவிஷன் போயிடலாமா? நாளைக்கு மறக்காமல் வந்துருங்கயா மேரத்தானுக்கு. ஸோ சதீஷ் அக்னிகோத்ரி வந்து என்எச்எஸ்ஆர்சிஎலுக்கு எம்டியாக போடப்பட்டிருக்காரு. டாக்டர் ஹர்ஷ்வர்தன் 17th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு காங்கிரஸ் ஃபார் செர்விக்கல் பேத்தாலஜி அண்ட் கோல்போஸ்கோபி அட்டன் பண்ணுறாப்புல, அதோட தீம் எலிமினேட்டிங் செர்விக்கல் கேன்சர் கால் ஃபார் ஆக்ஷன். ஹர்ஷ்வர்தன் பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா செர்விக்கல் கேன்சரை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த மீட்டிங்கில் ஹைலைட் பண்ணியிருக்காரு. பிரகலாத் சிங் பட்டேல் ஃபார் யூனியன் மினிஸ்டர் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசம் பார்த்தீங்கன்னா 6th மீட்டிங் ஆஃப் பிரிக்ஸ் கல்ச்சரல் மினிஸ்டர் மீட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இதற்கு தீம் பார்த்தீங்கன்னா பாண்டிங் அண்ட் ஹார்மோனைசிங் கல்ச்சரல் சினர்ஜி. த ஃபோர்த் லைன் அப்படின்ற புக்கை வந்து வேணு மாதவ் கோவிந்து அண்ட் ஸ்ரீநாத் ராகவன் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறவங்க ஆலப் புக் கம்பெனி. அதை மாதிரி லேடி டாக்டர்ஸ் த அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியன் ஃபர்ஸ்ட் உமன் இன் மெடிசன் அப்படின்ற ஒரு புக்கை கவிதா ராவ் எழுதியிருக்காங்க. அதை வெஸ்ட்லேண்ட் பப்ளிஷிங் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் வேல்யூ பப்ளிக் லெண்டரில் இருக்குது. தேர்டு பொசிஷனில் இருக்குது பிஎன்பி, ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது பிஓ, டாப்பில் எஸ்பிஐ. ஈரூட் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்னி கார்டு ஃபஸ்ட்டு யங் ஜென்ரேஷன் காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி அந்த சேர்மனோட ஏஜ் லிமிட்டை 62 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 60 இருந்து, அதாவது இந்தியன் சோல்ஜர் காண்டி இட்டாலியில் ஒரு மெமோரியல் பில்ட் பண்ணுறாங்க. அதை இனாகிரேட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி சீஃப் நாரவானே போகிறாப்பில். இந்தியன் பாண்ட் சிரிஷா பண்லா பார்த்தீங்கன்னா 2nd பெண்மணியாக வந்து ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. இவங்களை ஸ்பேஸ்க்கு அனுப்பி வைக்கிற கம்பெனி விர்ஜின் கேலக்டிக், அதோட சிஇஓ ஃபவுண்டர் ரிச்சர்ட் பிரான்சன் ஃபவுண்டர். இஸ்ரோ பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சேட்டலைட் டிவி கிளாஸ் ரூம்க்காக. அதற்கு அந்த கமிட்டிக்கு ஹெட்டாக வினய் சஸ்திரபுதே இருக்காப்புல. சென்ட்ரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப் கோவிட் வேக்சின் டெஸ்டிங்க்கு அதோட அந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 2 லேப் கொண்டு வந்திருக்காங்க பூனேலையும் ஹைதராபாத்லேயும். எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் இனோவேஷன் அம்பாசிடர் ப்ரோக்ராம் சிபிஎஸ்இ டீச்சர்ஸ்க்கெலாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காப்புல.
நபார்டு பார்த்தீங்கன்னா 388 கோடி பார்த்தீங்கன்னா 4 ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்க்கும் 20 ரோட் ப்ராஜெக்ட்க்கும் ஒடிசாவுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஃபார்முலா 1 ரேஸில் வின் பண்ணியிருக்காரு. மானா பட்டேல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஸ்விம்மர் ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. மித்தாலி ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 4 ஹவர்ஸ் ஒரே இடத்துல. டோரா நாளைக்கு நீங்கள் வந்து மட்டும் பாருங்கள், 4 மணி நேரம் போனதே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தரமாக இருக்கும் மேரத்தான், ஆல்ரெடி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி 3 மணி நேரம் மேரத்தான்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் கமெண்டில். சரிங்களா, டைம் போகிறதே தெரியாது. சரிங்களா, ஒரு 3 prelims ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, தைரியமாக வாங்க, நல்ல ஒரு மோட்டிவேஷனோட போங்க. சரிங்களா, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில், நாளைக்கு நைட்டு காலையில் போட முடியாது, ஏன்னா 8:30 ஆஃபீஸ் போகணும். நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்னு விடைபெறுறது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.